ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டைம்ஸ் அப் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இது வந்து நான் டெலிவரிக்கு முன்னாடி எடுத்தது, பட் அப்போ வந்து அப்லோட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கப்புறம் சரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சுருந்தது தான் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேபிக்கான திங்ஸ் நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து உங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ண போகிறேன். பட் வந்து நான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணலை. இது பர்ச்சேஸ் பண்ணதுக்கே எங்கள் வீட்டில் நல்லா திட்டுவாங்கண்ணே. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் வாங்கின வரைக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய மெட்டர்னிட்டி பேக்கில் நான் என்னெல்லாம் செட் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நான் வந்து இப்போ ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இங்கே வந்து ஜனவரி மந்த்ன்றதுனால நல்ல பயங்கர குளிர் சீசனு, நல்ல வின்டராக இருந்துச்சு. ஸோ அதனால் சாக்ஸ் இல்லாமல் எங்கேயுமே பேபியை கேரி பண்ணிட்டு போக முடியாதுன்றதுக்காகவே நான் வந்து சாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 19 கிராம்ஸு, சென்ட்ரோ ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் வாங்கினோம். எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்கிஷ் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது வாங்கினோம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் பாட்டில். இது வந்து ஆக்சுவலி இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, பட் இன்கேஸ் நான் டியூட்டிக்கு போகிறேன் அப்படின்னாக்கா ஃபீடு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டோன்னா இதில் வார்ம் பண்ணி கொடுக்கறதுக்காக சும்மா ஒரு ட்ரையலுக்காக ஒன்று வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பாட்டில் ப்ரஷ்ஷு க்ளீன் பண்ணுறது, இதில் எல்லாமே இது எல்லா டைப்பும் இருக்குது. பெரிய பாட்டிலும் க்ளீன் பண்ணலாம் வித் ப்ரஷ்ஷோட, ப்ளஸ் வந்து குட்டி இது, அதுக்கப்புறமா இது. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்பவே ப்ரெட்டியான ஒரு இந்த ட்ரெஸ்ஸு, ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு, இது அழகாக, அதனால் நாங்கள் இது வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 89, 35 கிராம்ஸு, ஆஃபரில் போயிட்டுருந்துச்சு, அழகாக இருக்கா. அதே மாதிரி இன்னொரு ரெட் கலர். நெக்ஸ்ட்டு அகெயின் வின்டர் சீசன்றதுனால ஒரு ஸ்வெட் சூட் வாங்கினோம். இது வந்து வித்து பேண்ட்டோட, இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேபி நாப் ஸ்லீப்பிங் பேக், இப்படி தான் இருக்கும் இது ஆக்சுவலி. இது நான் ஓப்பன் பண்ணல. அடுத்து முக்கியமான ஒரு திங்ஸ் பேம்பர்ஸ். ஓகேவா, இது வாங்கியிருக்கேன் 12+3 15. ஸோ இதெல்லாம் வந்து நான் வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கிறது, வாஷ் பண்ணினது நான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணிடுறேன். இது வந்து இங்கே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து ஆக்சுவலி நான் வந்து வாங்கலை, எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து சேலுக்காக, மீன்ஸு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு நமக்கு காமிப்பாங்கள்ல புது ப்ராடக்ட்லாம், அந்த இதில் வந்து கொடுத்தாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு ஒரு 10 பேக் கிடச்சிச்சு. ஸோ அதில் ஒன்று மட்டும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் மெட்டர்னிட்டி பேக்கில் பேக் பண்ணுறதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேபி டவலு, இது மட்டும்தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக போகிறேன். 2 பேபி டவல் இருக்குது, இதுவே வந்து நல்லா உள்ளன் தான், ஸோ நல்லா ஹீட் ரீட்டைன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக ஒரு பொம்மை ஹேங் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த மாதிரி மாடலில் தான் நான் வாங்கியிருக்கேன் ட்ரெஸ்ஸு, ஏன்னா தான் இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல வின்டர் சீசன், ஸோ பேபிக்கு வந்து நல்ல இது கிடைக்கிறதுக்காக. இது ஒரு செட்டு, இதுக்கு வந்து குட்டி சாக்ஸு. அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரெட்டியான ஒரு அகெயின் இது. இது வந்து எல்லாமே வந்து 0 to 3 மந்த்ஸ் போடுற மாதிரி தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம், ஏன்னா வாங்கி நியூபார்ன் சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளார சாக்ஸ் இருக்குது. இதோடைய மேட்ச் வந்து இது இங்கே இருக்குது டாப், சேம் அப்போ முன்னாடி பார்த்தீங்களா அதே மாதிரியே இருக்கும். இது வந்து காட்டனோ உள்ளனோ கிடையாது, இது வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். இதெல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணி டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது உள்ளனில் நான் வந்து ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போகல, ஸ்வெட் சூட் காமிச்சு இல்லையா அவங்கள்ட்ட, அதை நான் எடுத்துகிட்டு போகல. பிகாஸ் கவர் பண்ணுறதுக்கு ரெண்டு பிளாங்கெட் இருக்குது, ஸோ அதனால் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணுறதையும் நிறுத்திட்டேன். இது மட்டும்தான் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இதில் வந்து ஹேண்ட் மிட்டனும் கேப்பும் வரும் செட். இது வந்து நம்ம லுலுவில் வாங்கினோம். இது வந்து 12 கிராம்ஸு ஒரு செட்டு. அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போசபிள் பேண்டிஸ் தானே, சார் பேம்பர்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் நமக்கு பேம்பர்ஸ் யூஸ்வலி யூஸ் பண்ணால் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணால் செட் ஆகாதுன்றதுக்காக நாங்கள் சும்மா ஒரு ட்ரையலுக்காக இது வந்து ரீயூசபிள் வாங்கியிருக்கோம். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு, இந்த பட்டனில் எங்கே வேணாலும் நம்ம பேபிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் பட்டன் தான் இருக்கும், உள்ளார வந்து ஒரு பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஒரு டைம் இன்கேஸ் வேணும்னா அப்படி யூஸ் பண்ணுறதுக்காக இதையுமே வந்து மெட்டர்னிட்டி பேக்கில் தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேபியோடைய திங்ஸு. நான் வந்து பேபி ரிசீவ் பண்ணும்போது இந்த ஒரு டவலும் இந்த செட்டும் அப்புறமா இந்த ட்ரெஸ்ஸும் தான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டெட்டால் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். சோப் பவுடர் வந்து அதிகமாக போடாமல் திட்டமாக போட்டுட்டு டெட்டால் கொஞ்சம் அதிகமாக போட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி தான் நான் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஓகே. ஸோ இதுக்குள்ளார வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பாடி லோஷன், அப்புறமா என்னுடைய லிப் க்ளாஸு, ஐலைனர், அப்புறம் இது கூட வந்து டிஸ்போசபிள் பேண்ட்டியும் மெட்டர்னிட்டி பேடும் நான் வச்சுருக்கிறேன். இது அப்படியே நம்ம செட்டாக டாய்லெட்டில் வச்சுட்டோம்னாக்கா நம்ம டாய்லெட்லேயே வச்சு டிஸ்சார்ஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஃபீடிங் ட்ரெஸ்ஸு வந்து ஃபீடிங் நைட்டியோ இல்லை ஃபீடிங் டிஷர்ட்டோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். யூஸ்வலி ஹாஸ்பிட்டலில் வந்து கவுன் கொடுப்பாங்க, இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது நல்லது. நான் வந்து இதில் வந்து ஒரு ஓப்பன் டைப் ட்ரெஸ் மாதிரி நைட் ட்ரெஸ் எடுத்துருக்குறேன். இது வந்து நம்ம வந்து மேலே ஒரு ஸ்லீவ் வரும், ஸ்லீவ் வித்து ஒரு இது மாதிரி. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே இருக்கிற ஓவர் கோட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. உள்ளே இருக்கிறது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸு, மேலே இருக்கிறது இந்த ஸ்லீவோடு வரும். நீங்கள் சும்மா இருக்கும்போது இதை போட்டு இதை கலெக்டிட்டு கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப வந்து இதாக இருக்கும். இது போக நீங்கள் வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு ஒரு அவுட்ஃபிட் எடுத்துக்கணும். நீங்கள் திரும்பி வரும்போது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. ஸோ இப்போ இது கூடவே நான் முன்னாடி நீங்கள் பார்த்து பாப்பாவுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே இதில் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடி வந்து நல்ல டார்க் பேக்ரவுண்டில் பாப்பா வந்து நல்ல டார்க் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ்லாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்கள் கூட பின்னாடி ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இது மட்டும்தான் நான் இப்போ எடுத்து பேக் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோலேயே விலாக்லேயே நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன் ஃப்ரம் டைம்ஸ் அப். டேக் கேர், பை பாய். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட்.